வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பல நாள் கனவு இன்னைக்கு நிறைவேற்ற போறோம் மக்களே. மக்களே, தமிழ்ல எல்லாம் பார்த்துதான் வந்திருப்பீங்க, என்ன நடக்க போறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார் வாங்க போறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்களே. ஆக்சுவலா நிறைய விஷயம் இருக்கு, நாங்க வந்து வீடியோ உள்ள சொல்றோம், வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்து மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழ பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் மக்களே ஃபாலோ பண்ணுங்க, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படினா கீழ ஐடி கொடுக்கறோம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நான் இப்ப சப்ஸ்கிரைப் பண்ண பாத்துறீங்க, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா உங்களுக்கு பவர் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, நிறைய பேசலாம் வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு இந்த பேகுக்கு உயிர் கிடைச்சிருக்கு மக்களே. அப்ப புரியாது இந்த டேக்காக தேங்காய் வச்சுட்டு கற்பூரம் பண்ணிட்டு அப்புறம் நம்ம வந்து கிளம்ப போறோம். ஒரு டெம்பிள் வந்திருக்கோம் மக்களே, பூஜை பண்ணிட்டு எடுத்துட்டு போறதுக்கு. அப்பா நல்லா கார் ஓட்டினா பாப்பாவை கூட வச்சுக்கிட்டு சொல்லுங்க, நல்லா ஓட்டலியா இப்படி சொல்லிட்டா
ஆக்சுவலி இப்ப நம்ம வந்து பாடி கார்ட் டெம்பிளுக்கு வந்திருக்கோம் மக்களே. இங்க ஆக்சுவலி நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு பூஜை பண்ணோம், ஏன்னா அங்க இருந்து இங்க வர்றதுக்குள்ள டைம் வந்துடும். ஆக்சுவலா டைம் சொல்லியிருந்தாங்க 10:30 பூஜை போட்டுருங்க இல்லன்னா 12:30 மேல போடுங்க அப்படின்னு. பேட் டைம் வந்துடும்ன்றதுனால அங்க ஒரு பூஜை பண்ணி அங்க இருந்து இங்க வர்றதுக்குள்ள 12:30 வந்தாச்சு. சோ இப்ப இங்க ஒரு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவள் தான் முடிஞ்சிச்சு. அவள் தான் முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது வந்து ட்ரிப் தான். ஆமா தெரியாது அரைகுறையா தான் தெரியும். இப்ப அவங்க பார்த்தோனே எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. சோ இப்ப ஃபோன் பண்ணி கூப்பிடலாம். ஃபோன் பண்ண உங்களுக்கு அம்மா வெல்ல போறாங்கடா வெல்ல போறாங்கடா கூப்பிடுறா போடா என்னடா ஃபோன் பண்றது மணி வந்துட்டாங்க வெல்ல போறங்களோ வேலைக்கு தகுந்த போ போ போடா பாத்து போடா பாத்து போடா கொஞ்சம் வாங்க வாங்கன்னு சொல்லு மக்களே. நாங்க ஃபோன் பண்றதுக்கு முன்னாடியே செல்வி அம்மா கரெக்ட்டா வெல்ல வந்துட்டாங்க. ஐயோ வரங்க வரங்க அப்பா கிட்ட அம்மா சொல்லிட்டதுனால சர்ப்ரைஸே இல்ல மக்களே. சர்ப்ரைஸ் இல்லாம ஆயிடுச்சு. அப்பா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. முன்னாடி உட்காந்துக்கோங்க அம்மா முன்னாடி உட்காந்துக்கோங்க பின்னாடி உட்காந்துக்கிறேன் லக்கி கொடு லக்கியில வச்சுக்கிறேன். மேலயே வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி லக்கி இச்சுப்பாங்க. சரி ஓகே மக்களே அங்க போயிட்டு உங்களை நாங்க மீட் பண்றோம். வந்தாச்சு ஃபைனலா எல்லார்ட்டையும் நம்மளோட கார் காமிச்சாச்சு. நீங்களும் பார்த்திருந்திருப்பீங்க நம்மளோட பல நாள் கனவை இன்னைக்கு நிறைவேற்றியாச்சு. ஆமா நாங்க நிறைய வீடியோஸ்ல சொல்லிட்டே இருந்துட்டு இருப்போம் எங்களுக்கு ட்ரீம் ஒரு கோல் மட்டும் இல்ல நாங்க ஜெனரலா பேசுறது நம்ம வந்து எப்படியாவது கார் வாங்கணும் கார் வாங்கணும் கார் வாங்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டுல இருந்து மூணு வாட்டியாவது நாங்களே பேசிக்கிறது இருக்கோம். சோ நிறைய பேர் சொல்வீங்க நீங்க வாங்குவீங்க நீங்க வாங்குனீங்கன்னா அது நாங்களே வாங்குற மாதிரி அப்படி சொல்வீங்க. லாஸ்ட் டைம் கூட நம்ம லக்கிக்கு கார் வாங்குறப்போ வீடியோல எல்லாரும் கமெண்ட்ல சொல்லி நீங்க கண்டிப்பா வாங்குவீங்க கவலையே படாதீங்க அப்படிலாம் சொல்லிருந்தீங்க. லக்கி 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 லேப்டாப் நினைக்கிறப்போயிடும் நினைச்சிட்டு இருந்தோம் எங்க வீட்டுல யாருக்கிட்டையும் கார் இல்ல இவங்க வீட்டுல யாருக்கிட்டையும் கார் இல்ல. சரி நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறோம்ன்றப்போ அதுவே ஒரு பெரிய விஷயமா தான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஆமா நம்ம ஆக்சுவலா யாருக்கிட்டையும் சொல்லவும் இல்ல ரொம்ப சர்ப்ரைஸா வச்சிருந்தோம். லக்கி இப்ப சிங்கிங் பண்ணுவாங்க லக்கி சிங்கிங் பண்ணுங்க பண்ணுங்க போன் பேசுறீங்களா வாங்க 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 எலிக்குட்டி எலிக்குட்டி மாதிரி நீ அம்மா பண்ண ஏ பா.
ஏதாவது ஒண்ணு கிடைச்சா எடுத்து வாயில வச்சுக்கோ, அம்மா மாதிரியே இருக்காது லட்சுமி. அதுவா பாரு, கைக்குள்ள வச்சு ஒளிச்சு வச்சு சாப்பிடுவோம். பார்த்தா மோசமா பண்றாங்க மக்களே, எதுவுமே வைக்க முடியல லக்கி கிட்ட. எதுக்குடா என்கிட்ட பண்ணீங்க லக்கி, அப்படி பண்ணலாமா பேசுறதுக்கு வரல மக்களே. ஒரே சைலண்ட் மூட்லயே தான் சொல்றது, நமக்கு தெரியல. ஏன்னா அந்த எப்படி சொல்ற அந்த நிகழ்ச்சியில இருந்து நகர்ந்து போகவே இல்லை. இப்ப இருக்கோ நம்ம கிட்ட கார் இருக்கா? ஏன்னா அது ஒரு பெரிய விஷயமாவே எங்களுக்கு எப்பவுமே இருந்துட்டே இருந்துச்சு. ஆக்சுவலி நாங்க வாங்கின அப்புறம் கூட நாங்க எதுவுமே பேசிக்கல. ஒரு மாதிரி கிரை மாதிரி வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு நான் வந்து நம்மளோட சொந்த கார் ஓட்டிட்டு இருக்கேனா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்கு. அந்த மாதிரி இருந்துட்டு இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் நம்மள மாதிரி ஹாப்பி ஆவீங்க. உங்களோட பிரேயர் தான், உங்க பிளெஸிங்ஸ் பிரேயர் தான் உண்மையாவே எல்லாருக்குமே. இந்த இடத்துக்கு வரதுக்கும் காரணம் நீங்க தான், இந்த இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு காரணமும் நீங்க தான். ஆமா, என்னைக்குமே அந்த விஷயத்துக்காக நாங்க ரொம்ப நன்றி கிரேட்ஃபுல்லா இருப்போம் உண்மையாவே மக்களே. ஆக்சுவலி சின்ன வயசுல எல்லாம் எங்க ஃபேமிலியிலேயே எங்க அண்ணா கிட்ட மட்டும் கார் இருந்துச்சு. செந்திலண்ணா ஃபர்ஸ்ட் கார் வாங்கினது எங்க ஃபேமிலி எங்க செந்திலண்ணா தான். ஸோ அதுல எல்லாம் போகும்போது எனக்கு ஜாலியா இருக்கும் கார்ல. அப்பெல்லாம் ஓலா அந்த மாதிரிலாம் இல்லல்ல. ஸோ கார்ல யார்ட்டையாவது இருந்தா, நம்ம ஃபேமிலி யார்ட்டையா தான் போவோம். எங்கேயாவது போகும்போது கார்ல போறதுக்கு சான்ஸ் இருந்தா அப்படியே ஜாலியா இருக்கும், அப்படியே படுத்துட்டு இந்த மாதிரிலாம் நம்ம வாங்குவோமா அப்படிலாம் யோசனை இருக்கும். ஸோ இப்போ நம்ம இருந்துச்சு நம்ம வீட்டுல எல்லாம் யாருகிட்டயுமே இருக்காது. சரி ஓகே, வாங்கினா நம்மளாம் வாங்கி ஓட்டினாதான் முடியும். ஆக்சுவலா என்னோட லைஃப்ல வந்து நான் என்னைக்குமே யோசிச்சதே இல்லை. எனக்கு வந்து ஒரு கார் வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணி என்னைக்குமே லைஃப் வந்து மூவ் பண்ணதே இல்லை. ஏன்னா நமக்கு அதுக்கான நீடு இல்லையா அப்படின்ற மாதிரியே தான் போயிட்டே இருந்தது. ஆக்சுவலா நடுவில் என்ன ஆச்சுன்னா, ஒரு வாட்டி நாங்க வெயில போறப்ப பயங்கரமா லக்கிக்கு சொட்டு வர ஆரம்பிச்சு. இவளுக்கு கை கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கனால லக்கியை சரியா பிடிக்கவும் முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவா. தென் வந்து நாங்க ஒரு வாட்டி ஈவினிங் போறப்போ ரொம்ப பண்ண காதை திரும்பினேன். ஒரு வாட்டி ஈவினிங் வெளியே போறப்போ மழை பெய்ய சம மழை. நாங்க ரிட்டர்ன் வரணும்னா எங்க வைக்கில அங்கே போட்டுட்டு நாங்க கேப் புடிச்சு இங்க வந்தோம். நிறைய வாட்டியும் நடந்திருக்கு. ஒரு வாட்டியும் நாங்க வந்து கொஞ்சம் ரொம்ப அது ஆர்வம் அதிகமாயிருச்சு. ஓகே, நம்ம கண்டிப்பா வாங்கி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. சோ அதனால இந்த வாட்டி என்ன ஒன்னாலும் நம்ம சேவிங்ஸ் எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி லக்கி ஏதாவது ஒண்ணு எட்டு வாங்கிக்குள்ளயும் வச்சுக்கணும். உனக்கு இப்ப லக்கிக்கு அது வந்து வாட்டரே வரல, ஆனா அவங்க சும்மா நான் வச்சு சப்பியா வேணா அப்படின்னு சப்பிட்டு இருக்காங்க. காலையில பூஜை பண்ணிட்டு அப்படியே திருவற்றியூர் போயிட்டு வர வாங்கிருக்கோம். அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது. கண்டிப்பா நீங்களும் அந்த மாதிரி ஹாப்பியா இருப்பீங்க. நான் நினைக்கிற மக்களே ரொம்ப கிரை நெச்சமாவே வருது மக்களே. சில விஷயங்கள் லைஃப்ல வந்து நமக்கு நடக்கும்போது அது மேபி கார் வச்சிருக்கவங்களுக்கு இது பெருசா தெரியாம இருக்கலாம். பட் அந்த ஸ்ட்ரகிள் ஒரு வாட்டியோ, ஏன்னா ஒரு வாட்டி நாங்க சேர்த்து வச்சோம் சம் அமௌண்ட். அப்ப வந்து டெலிவரிக்கு பேபிக்கு நார்மல் டெலிவரி கிடைக்கிறது ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தப்போ ஏதாவது ஒரு நீட் இருந்துட்டே இருக்கும், ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருந்துட்டே இருக்கும். பட் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு நம்ம கையில நம்மளோட கார் இருக்கு இருக்குறவங்களுக்கு அதோட அருமை தெரியாது. உண்மையிலே எங்களுக்கு இல்ல, அதனாலதான் நாங்க அவ்வளவு கஷ்டங்கள் வந்து ஃபேஸ் பண்ணி எப்படியாவது வாங்கி பாத்துட்டு இருக்கிற நீங்க வந்து கார் வாங்கணும்னு யாராவது ஆசை இருந்தா நாங்க விஷ் பண்றோம். கண்டிப்பா நீங்களும் கண்டிப்பா வாங்குவீங்க. பாசிட்டிவா இருந்தா நமக்கு நடக்கும் மக்களே. சோ கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து நீங்க ஹாப்பி ஆவீங்கன்றத மட்டும் நம்புறோம் நாங்க. ஓகே மக்களே, எங்க ரெண்டு பேருக்கும் பேசுறதுக்கே இல்ல, ஒரே கிரை மாதிரி தான் வருது. சோ அதனால வீடியோ நாங்க முடிச்சுக்கலாம். யோசிச்ச எல்லா விஷயங்களும் வந்து லக்கி வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க லைஃப்ல கிடைச்சது வந்தது. அந்த மாதிரி லக்கியால லக்கிக்காக அப்படி நம்ம சொல்லலாம். சரி, வீட்டு ஃபீல் பண்ணாதீங்க, இன்னொரு கார் வாங்கி தரேன். அப்புறம் உனக்கு கல்யாணம் என்ன பண்ணனால நடக்குது இப்ப சொல்லு, மக்கள் கிட்ட பண்ணி சொல்றேன். உண்மைதான் மக்களே, ஆக்சுவலா நம்ம வந்து என்ன சொல்றது, இன்கேஸ் ஆஃப் வந்து நான் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிருந்தேன் என் லைஃப் சொல்ல மாட்டேன். சொல்றேன், என் லைஃப்ல வந்து வேற யாரையாவது மேரேஜ் பண்ணிருந்தா நல்லா இருந்திருப்பேன்.
நான் உண்மையில நல்லா தான் இருந்திருப்பேன் அந்த விஷயத்துல. நான் ஏன்னா எல்லாத்தையுமே வளைஞ்சு கொடுத்து போயிடுற ஆள் தான், அதனால எனக்கு வந்து பிரச்சனையா இருந்தாரு. பட் வந்து இந்த இடத்துல நான் இருந்திருப்பேனா கேட்டீங்கன்னா சீரியஸா கிடையாது. நான் ரொம்பவே வேற ஒரு லைஃப் விட இந்த லைஃப்ல நான் வந்து உண்மையாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப லைக் ஆயிருக்கும். இந்த வீடியோல எல்லாருக்குமே அவங்க ஷவுட் அவுட் கொடுக்குறோம். எங்களுக்கு இவ்வளவு லவ் கொடுத்துட்டு கண்டிப்பா இந்த வீடியோக்குள்ள நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. அது எங்களுக்கு முன்னாடியே லக்கி லக்கி வாயில என்ன போகுது உன்னை நம்பி ஒரு 5 நிமிஷம் தனியா இப்படி பண்ணியா லக்கி கிட்ட இருந்து இந்த வீடை காப்பாத்தணும் மக்களே. ஒரே தலைவலி எனக்கு. ஓகே மக்களே, வேற வீட்டுல உங்களுக்கு மீட் பண்றேன். இப்ப பாய் சொல்லிக்கலாமா? பாய். வேற அல்லு லோஸ் பிரியா.